ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தற்போது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல 85வது நாளுக்கான 3 ப்ரோமோக்களை வந்து விஜய் டிவி நிறுவனம் வெளியிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து டிக்கெட் ஃபினாலி டாஸ்க்கை வந்து அரேஞ்ச் பண்றாரு. இந்த வாரம் என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட்டை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து டைரக்டா ஃபைனல் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி ஒன்று வைக்கிறாரு. இது எல்லா சீசன்லையும் வைக்கிற போட்டி தான். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுவதும் பல்வேறு டாஸ்க்குகள் இருக்கும், அதுவும் பிசிக்கல் டாஸ்க்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து அறிவிப்பு கொடுக்குறாரு. அப்பதான் பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, உங்களில் யார் வந்து முதல்ல இருக்காங்களோ அவங்க இந்த டிக்கெட்டை போயிட்டு டிக்கெட் ஃபினாலிக்கு வந்து டைரக்டா போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கமல் சொல்லியிருக்காரு. அப்பதான் சேரன் வந்து சொல்றாரு, இந்த டிக்கெட் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே அந்த சாண்டி என்ன சொல்றாருன்னா, கவின் வந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டான், ஸோ அவன் தான் இனிமேல் ஜெயிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மோட்டிவேஷனும் கொடுக்குறாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா கவின் வந்து சாண்டி கிட்ட ஒன்று சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, 80 நாள்ல புரியாது, இப்போ மட்டும் எனக்கு என்ன புரிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சேரன் வந்து கவினை வந்து சமாதானப்படுத்த, சரி விடுப்பா விடுப்பா, அதான் ஒரு மேட்டரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதோட பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. செகண்ட் ப்ரோமோ ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குது. அப்படி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயில் பக்கத்தில் உள்ள அந்த கட்டில் மேலே வந்து சேரன், சாண்டி அப்புறம் முகேன் 3 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ சாண்டி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காருனா, சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, மோர் சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு போல. அப்போ சேரன் சார் என்ன சொல்கிறாருன்னா, மோர் சாதத்துக்கு வந்து தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சாண்டி அப்படியே வழித்து நக்க ஆரம்பிக்கிறாரு, ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதே டைமில் பிக் பாஸ் வந்து ஒரு அறிவிப்பு பண்ணுறது என்னன்னா, நாமினேஷன் ப்ராசஸ் வந்து தொடங்குது அப்படின்னு சொன்னோடனே சேரன் தான் ஃபஸ்ட்டு போய் நாமினேட் பண்ண போகிறாரு. சேரன் ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ணுறது முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, என்ன யாராவது ஒரு ரெண்டு பேர் கண்டிப்பாக நாமினேட் பண்ணுவாங்க, அதனால நான் யாரை நாமினேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கவினையும் சாண்டியும் நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாரு. வெளில வந்து முகேன்ட்ட வந்து சேரன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்லியாக கவின் சாண்டி இவங்க 3 பேர் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க 3 பேர் வந்து ஒருத்தரங்க ஒருத்தர் நாமினேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதில் வந்து எனக்கு லாஸ்ட்லியாக வந்து நாமினேட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, நான் மிச்சம் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கவின் சாண்டி தான், ஸோ அவங்க 2 பேர் தான் நாமினேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி முகேன்ட்ட வந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ப்ரோமோ வந்து முடிஞ்சிருக்கு. ஃபைனலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாண்டி வந்து அந்த மோர் குழம்பு சாப்பிட்டார் இல்லையா, அது செம்ம சார் வேற லெவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதோட பார்த்தீங்கன்னாலும் இந்த ப்ரோமோ முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஜெயில் பக்கத்தில் இருக்க கட்டிலுக்கிட்ட என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாண்டியும் தர்ஷனும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சாண்டி சொல்கிறாங்கன்னா, இங்கே உள்ளவங்களே ரொம்பவே டஃப்பான கண்டஸ்டன்ட் யார் நினைக்கிறேன்னா, நான் வந்து சேரனையும் ஷெரீனு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் உள்ளேயும் பிக் பாஸ்ட கன்ஃபெக்ஷன் ரூம் என்ன சொல்கிறாருன்னா, இதே தான் சொல்கிறாரு, இந்த வீட்டில் ரொம்பவே டஃப்பான கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரனும் ஷெரீன் தான், ஸோ அவங்க 2 பேரையும் நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் சாண்டி இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணுவோம், அதே மாதிரி வெளியில் இருக்கிற மக்களும் ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இந்த வாரம் வந்து சேரன் போக மாட்டார்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவருக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேரனையும் ஷெரீனையும் தான் நாமினேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தர்ஷன்ட்ட ஒரு விளக்கமும் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், ஓட்டிங்காகவும் இருக்கட்டும், ரொம்பவே டஃப்பாக தான் இருக்க போகுது, ஏன்னா இந்த வீடியோ பார்த்தாலே நமக்கே புரியுது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துக்கான டிக்கெட் ஃபினாலி டாஸ்க்காக யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டேரக்ட் ஃபைனலிஸ்ட்டாக போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து யாராவது ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யார் ஜெயிக்கணும் நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறது மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் நம்ம சேனலுக்கு மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.